ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்க எல்லாருமே நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, TNPSC தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட குரூப் ஒன் எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ஸ் வெளி வந்துருச்சு. ஸோ குரூப் ஒன் எக்ஸாம்க்கு காத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அது எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு, எப்படி லைக் என்னென்ன நமக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அது TNPSC குரூப் ஒன், அது இதோட இந்த இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து TNPSC எக்ஸாம்ஸ் .in அப்படிங்கிற இந்த வெப்சைட் போனீங்கன்னா நீங்க இந்த போஸ்டுக்குலாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரூப் ஒன்ல என்னென்ன போஸ்ட் வருதுங்கிறத நான் சொல்லிடுறேன். அது குரூப் ஒன்ங்கிறது கொஞ்சம் வந்துட்டு ஹையர் கேடருங்கிற மாதிரி சொல்லலாம். அது டெபுட்டி கலெக்டர், போலீஸ் எஸ்ஐன்லாம் சொல்லுவாங்க, சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அது ஹையர் ரேஞ்சில். எனக்கு நான் கவர்மெண்ட் ஆஃபீஸராக தான் போனோம்னா ஒரு ஹையர் ரேஞ்ச் அஃபீஷியலாக தான் போகணுங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். கண்டிப்பா இந்த குரூப் ஒனுக்கு நீங்க அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா, இப்ப நம்ம கரெக்டா போலாம். இதுல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னா மொத்தம் 69 வேகன்சிஸ் இருக்கு குரூப் ஒன்ல. அதுல வந்துட்டு இதுல என்னென்ன போஸ்ட் இருக்குன்னா, டெபுட்டி கலெக்டர், டெபுட்டி எஸ்ஐ ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ், இந்த மாதிரி 2, 3, 4, 5, 6 போஸ்ட் இருக்கு. அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டெபுட்டி கலெக்டருக்கு வந்து 18 வேகன்சி இருக்கு, டெபுட்டி எஸ்ஐக்கு வந்து 19 வேகன்சிஸ் இருக்கு, அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து 10 வேகன்சி இருக்கு, டெபுட்டி ரெஜிஸ்ட்ரர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து 14 வேகன்சிஸ் இருக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து 7 வேகன்சி இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஆபீசருக்கு வந்து 1 வேகன்சிஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு லைக் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை போய் ஒவ்வொரு இதெல்லாமே கலெக்டருங்கிறது இந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் போய் சேரும். இந்த போலீஸுங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேரும். இது எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு, இன்னும் இவ்வளோ கம்மியாக தான் இருக்கு, எனக்கு எப்படி அப்ளை, எனக்கு எப்படி கிடைக்கும், அந்த மாதிரிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. இதை எப்படி கிராக் பண்ணலாம், என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம், லாஸ்ட் இயர்ஸ்லாம் என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, எல்லாமே இது எப்படி ஸ்ட்ராட்டஜி, இது எப்படி நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் என்னோட சேனலில். மறக்காம இந்த வீடியோஸ் என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் மறக்காம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், இதில் ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு மட்டும் தனியாக ஒரு ஏஜ் லிமிட் வச்சிருக்காங்க, மிச்சம் எல்லாருக்குமே தனியாக ஒரு ஏஜ் லிமிட் வச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட்னா மினிமம் 21 வயசா இருக்கணும், அதாவது யாரா இருந்தாலும் நீங்க மினிமம் 21 வயசு உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 32 வயசு இருக்கலாம், அப்புறம் 37 வயசாவும் மேக்ஸிமம் இருக்கலாம். 37 வயசு யாருக்கலாம்னா, எஸ்சி எஸ்டி, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, டெஸ்டிட் விடோஸ், எம்பிசி, பிசி, பிசி முஸ்லிம்மு, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 37 வயசு. ஆனால் அந்த நார்மல் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. இல்லை நான் இந்த கேட்டகரி எஸ்சி எஸ்டி டிஃபரெண்ட்லி ஏபிள், இந்த கேட்டகரியில் பிசி, பிசி முஸ்லீம், இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் ஃபாலோ ஆகுறீங்கன்னா உங்களுக்கு வயசு 37 வயசு முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு என்ன இருக்குன்னா, மினிமம் 21 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 32 வயசு. ஓகே, மேக்ஸிமம் 32 வயசு, 37 வயசு வந்துட்டு இந்த கேட்டகரி எஸ்சி எஸ்டி எல்லாம் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 37 வயசு வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம். அதே அசிஸ்டன்ட் கமிஷனர்லயும் நீங்க பிஎல் டிகிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. மினிமம் 21 வயசு, மேக்ஸிமம் வந்து 33 வயசு கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரி எஸ்சி எஸ்டிலாம் நீங்க ஃபாலோ ஆனீங்கன்னா உங்களுக்கு 38 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஜ் லிமிட் வந்து நீங்க கரெக்டா பாத்துக்கணும். இப்போ ஏஜ் லிமிட் வந்து இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் கேட்டகரிங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. இப்போ நீங்க 37 வயசு, உங்களுக்கு 36 வயசு ஆகுது, இந்த கேட்டகரியில நீங்க ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கான ரெக்வயர்ட் சர்டிபிகேட்டை நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்சோ உங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதை கேட்பாங்க, நீங்க இந்த கேட்டகரியில ஃபாலோ ஆகுறீங்கிறது. ஸோ அந்த சர்டிபிகேட் கையில வச்சிருந்தா மட்டும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க ஜென்ரல்னு போட்டே அப்ளை பண்ணுங்க. இந்த சர்டிபிகேட் இல்லை, எனக்கு கொஞ்ச நாளுக்குள்ள வாங்க முடியாதுன்னு இருக்கிறவங்க ஜென்ரல்னு போட்டே அப்ளை பண்ணுங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோட்டிபிகேஷன் எப்போ போட்டாங்கன்னா ஜனவரி 20, 2020 போட்டாங்க. அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனும் அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாமே நீங்க ஆன்லைன் மூலமா மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். இது லாஸ்ட் டேட் என்னைக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க சப்மிட் பண்றதுக்கு நான் லாஸ்ட் டேட் பண்ணீங்கன்னா பிப்ரவரி 19 தான் லாஸ்ட் டேட். இது ரொம்ப ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிப்ரவரி 19 தான் லாஸ்ட் டேட்.
என்ன பண்ணலாம்னா, அதாவது இந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்துட்டு நிறைய மோட்ல வச்சிருப்பாங்க. நெட் பேங்கிங் இருக்கும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரி மோட்ல எல்லாம் ஆன்லைன்லேயே நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஆன்லைன் பேமெண்ட் எல்லாம் எனக்கு கரெக்டா வரல, எனக்கு தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அங்க ஒரு பேங்க் சலான் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்க அப்ளை பண்ணும் போது அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணி எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரெண்டு பேங்க் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு பேங்க்லயும் இந்த சலானை காமிச்சு நீங்க பே பண்ணிக்கலாம். இப்ப சப்போஸ் நீங்க அந்த சலான் பேமெண்ட்டை நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு லாஸ்ட் டேட் வந்து 21/2/2021 பிப்ரவரி 21 லாஸ்ட் டேட்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க இந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் எல்லாம் போகாதீங்க, 19 மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாமே மேக்ஸிமம் 18 முடிச்சிடணுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல போய் டென்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. இப்பவே உங்களுக்கு குரூப் 1 ஆசையா இம்மீடியட்டா அப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இது ஆக்சுவலி எப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணா நெக்ஸ்ட் இன்டர்வியூ அந்த மாதிரி ப்ராசஸ் கிடையாது. ரெண்டு எக்ஸாம், ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கு, அந்த ப்ரிலிமினரிங்கிறது ஒரு பேசிக் லெவல் எக்ஸாம்ங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை நீங்க கிளியர் பண்ணாதான் மெயின் எக்ஸாமுக்கு போக முடியும். அந்த மெயின் எக்ஸாமை கிளியர் பண்ணீங்கன்னா ஃபைனலா இன்டர்வியூ அந்த மாதிரி தான் இதுக்கு ப்ராசஸ் இருக்குது, ஓகேங்களா. இப்போ நீங்க அப்ளை பண்ண போறது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், பேசிக் லெவல், அந்த பேசிக் ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஏப்ரல் அஞ்சாம் தேதி கொடுத்துருக்காங்க. அது காலையில 4:00 காலையில தான் எக்ஸாம் நடக்கும். 3 எக்ஸாம் நடக்கும், அதாவது 10 ஒரு மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். அப்புறம் மெயின் எக்ஸாம் டேட் வந்து இனிமேல் அனௌன்ஸ் பண்ணுவோம். அது எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்படியே மெயின் எக்ஸாம் என்னைக்குங்கிறதும் சொல்லுவாங்க. அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க மெயின் எக்ஸாம் எழுத முடியும், ஓகேங்களா. இப்போ அதெல்லாம் முடிச்சுங்கன்னா நெக்ஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. என்னடா இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு, என்னால கிளியர் பண்ண முடியுமான்னு தான் பயப்படாதீங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபீஸ் பார்த்தோம்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கு. இப்ப நீங்க அந்த இதுக்கு போனீங்க, TNPSC exams.in போனீங்கனாலே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒண்ணு கேக்கும். நீங்க ஆல்ரெடி முன்னாடியே வர நிறைய TNPSC நிறைய எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் அப்ளை பண்ணிருக்கேன் அப்பவே நான் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன்னா, அது 5 ஏதோ வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இது பே பண்ண வேண்டிய தேவை இல்லை. 180 நீங்க பே பண்ணாம டைரக்டா ப்ரிலிமினரி எக்ஸாம் போயிட்டு அந்த ஃபீஸ் கொண்டு பே பண்ணா போதும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 180, ப்ரிலிமினரி எக்ஸாம் ஃபீஸ் வந்து 100. அடுத்தது சப்போஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா மெயின் எக்ஸாம் ஃபீஸ் வந்துட்டு 200, ஓகேங்களா. ஆனா சில பேருக்கு இந்த ஃபீஸ் எல்லாம் கூட எதுவுமே ஃபீஸே நீங்க பே பண்ண வேண்டாம் அப்படின்னா, நீங்க இந்த கேட்டகரியில இருக்கணும். எஸ்சி, ஷெட்யூல்டு, கேஷ் ஷெட்யூல்டு ட்ரைபு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, டிஸ்டியூட் விடோஸ், எம்பிசி, பிசி, பிசி முஸ்லிம்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், இதெல்லாம் இருக்கு. ஆனா இல்ல எம்பிசி, பிசி, பிசி முஸ்லிம் இந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 ஃப்ரீ சான்ஸ் தான் இருக்கு. ஆல்ரெடி அது எப்படி இந்த ஃப்ரீ சான்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்கன்னா, நீங்க ஆல்ரெடி எல்லாமே இதுக்கு முன்னாடி இருக்கு. TNPSC நீங்க அப்ளை பண்ணி குரூப் 2 ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா TNPSC exams.in போய் தான் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி உங்களோட நேம் எல்லாமே சேவ் ஆயிருக்கும். நீங்க 3 ஃப்ரீ சான்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த தரம் நீங்க ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த எம்பிசி, பிசி, பிசி முஸ்லிம்ஸ் பேர் இவங்களுக்கு எல்லாம் எப்பவுமே ஃப்ரீ தான். எஸ்சி, எஸ்டி, டிஃபரெண்ட் ஏபிள் விடோஸ் எக்ஸாம் போதும் ஆனா இப்ப சில ஸ்பெசிபிக் போஸ்ட் இப்போ எஸ்ஐ எஸ்ஐக்கு நீங்க அப்ளை பண்றீங்க இல்ல அசிஸ்டன்ட் கமிஷன் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், இதுக்கெல்லாம் அப்ளை பண்றீங்கன்னா நீங்க சில பர்டிகுலர் டிகிரி பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க சில கிரைடீரியா வச்சிருக்காங்க, அதை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அது என்னன்னு இப்ப பாக்கலாம். இப்போ டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு நேஷனல் அவார்டு, ஏதாவது பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ஏதாவது நேஷனல் அவார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனரா போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுப்பாங்கன்னா, உங்களுக்கு காமர்ஸ்ல ஒரு டிகிரி வச்சிருக்கணும், லால ஒரு டிகிரி வச்சுட்டு லாவோட டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லால நீங்க ஒரு டிப்ளமோ பண்ணிருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு கொடுப்பாங்கன்னா டிகிரி இன் காமர்ஸ் அண்ட் லா ரெண்டுலயுமே வந்துட்டு டிகிரி வச்சிருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க.
தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, அதாவது எய்தர் காமர்ஸ் ஆர் லா டிப்ளமா, அதாவது நீங்க ஒன்லி காமர்ஸ்ல ஒரு ஒரு டிகிரி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா லா லா படிச்சு அதோட இந்த டிப்ளமா அண்ட் டாக்ஸேஷன் லா இருக்குல்ல, லா அண்ட் டிப்ளமோ அந்த ரெண்டும் சேர்த்து பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் என்னன்னா காமர்ஸ் ஆர் லா. தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கான டிஃபரன்ஸ்னா காமர்ஸ் படிச்சுட்டு இந்த லா வித் டிப்ளமோ அந்த டிப்ளமோ சேர்த்து பண்ணிருக்கணும், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். இந்த காமர்ஸ் ஆர் வெறும் லா அது மட்டும் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட், இந்த போஸ்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நீங்க ஒரு பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி வந்துட்டு ரூரல் சர்வீஸ்ல பண்ணிருக்கணும். இந்த காந்தி கிராமம் இன்ஸ்டிடியூட் மதுரையில இருக்குல்ல, நீங்க அந்த இன்ஸ்டிடியூட்ல பிஜி ரூரல் சர்வீஸ்ல பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா பிஜி ஒரு டிப்ளமா இன் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா பிஜி ஒரு டிப்ளமா இன் சோசியாலஜி, அவங்களுக்கு வந்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நீங்க வந்துட்டு ஐயோ எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இல்லையே எனக்கு கிடைக்குமா அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு டிகிரி இருக்கா, நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல நான் இப்ப ஃபைனல் இயர்ல இருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமானா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர்ல டிகிரி படிச்சுட்டு ஃபைனல் இயர்ல இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்க உங்களை எந்த டாக்குமெண்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களை எந்த டாக்குமெண்ட்டும் அப்ளை பண்ண அப்லோட் பண்ண சொல்ல மாட்டாங்க. நீங்க மெயின் எக்ஸாம் அப்ளை பண்றீங்க அப்ளை பண்றீங்கல்ல அந்த டைம்ல உங்களை வந்து அந்த அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்லோட், நீங்க லாஸ்ட் இயர்னா ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் அந்த மாதிரி ஏதாவது அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மெயின் எக்ஸாம் வர டைம்ல நீங்க டிகிரி பாஸ் பண்ணிருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க ஃபைனல் இயர் அப்ளை படிச்சுட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இப்போ பிசிக்கல் குவாலிஃபிகேஷன், அதாவது இப்போ டெபுட்டி எஸ்ஐ எஸ்ஐயா இருக்கிறவங்க தென் இவங்களுக்கு எல்லாமே வந்து பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ போலீஸ்னா அவங்களுக்கு மினிமம் ஹைட் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். இப்போ விமன் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 155 சென்டிமீட்டர் மினிமம் ஹைட் இருக்கணும். அந்த மாதிரி சில குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த அந்த பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு நீங்க அந்த ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர், அதாவது அதுவுமே வந்து மெயின் எக்ஸாம் டைம்ல தான் நீங்க கொடுக்கணும். சப்போஸ் பிலிம்ஸ் அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்குல்ல, பிலிம்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் தானே, அதை முடிச்சுட்டீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அது பிரிஸ்கிரைப் மெடிக்கல் ஆஃபீஸர்ட்டு நீங்க வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்படி இருக்கும், என்ன கேட்பாங்க, என்ன சிலபஸ் அதெல்லாம் இப்ப பாக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 மணி நேரம் நடக்கும், 300 மார்க் அது கொடுத்துருக்காங்க, 200 questions கேட்பாங்க. எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப், அப்ஜெக்டிவ் டைப்னா ஒன்றும் இல்லை, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஃபுல்லாவே சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். ஓகேவா, அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதாவது ஜெனரல் ஸ்டடிஸ் ஜெனரல் ஸ்டடி உங்க டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஏத்தாப்புல இருக்கும். ஓகேவா, அதுல 175 questions கேட்டிருப்பாங்க, ஜென்ரல் ஜென்ரலான குவஸ்டின்ஸ் எல்லாமே 175. இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்ல என்னென்ன மாதிரி குவஸ்டின்ஸ் வரும், இதை எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டினா ஆப்டிடியூட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். ஓகேவா, 10th ஸ்டாண்டர்ட்ல தான் பேசிக்கா ஒரு HCF LCM வேற என்ன பெர்சன்டேஜ் சிம்பிளிபிகேஷன் அந்த மாதிரி பேசிக் குவஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதுல நீங்க என்னென்ன குவஸ்டின்ஸ் அப்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த டாபிக்கோட பேசிக் எப்படி இதை நீங்க அப்ரோச் பண்ணலாம், எல்லாமே அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். தென் இந்த ஓவராலாவே இந்த குரூப்போட நீங்க எப்படி நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் இதை படிங்க இதை படிங்க அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நான் போடுறேன், அதையும் நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு 175 questions இருக்கும், இதுக்கு 25 questions இருக்கும், மொத்தமா 200 questions. ஓகேவா, இதுல குவாலிஃபைங் மார்க் இருக்கு, நீங்க மினிமமா இவ்வளவு மார்க் எடுத்துட்டீங்கனால நீங்க குவாலிஃபைடுன்னு அர்த்தம், நீங்க மினிமமா 120 மார்க் எடுத்துட்டீங்கனாலே நீங்க இந்த எக்ஸாம பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அது மொத்தம் உங்களுக்கு 200 questions 120 மார்க் கண்டிப்பா ஈஸியாவே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அண்ட் தென் 90 மார்க்ஸ் இப்ப இந்த எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியர் அண்ட் தென் என்பிசி டிசி பிசியு ஓபிசிஎம் பிசி முஸ்லிம்ஸா இருந்தீங்கன்னா நீங்க 90 மார்க்ஸ் எடுத்துட்டீங்கனாலே இதை கிளியர் பண்ணிட்டு தான் அர்த்தம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் தான் மெயின் எக்ஸாமுக்கு போறோம். மெயின் எக்ஸாம் எப்போங்கிறதெல்லாம் இந்த பிலிம்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்டோட உங்களுக்கு வந்துடும். மெயின் எக்ஸாம் உங்களுக்கு டெஸ்ட், இந்த பிலிம்ஸ் எக்ஸாம் மாதிரி மெயின் எக்ஸாம் இருக்கு, இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பா இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி மெயின் எக்ஸாம் இருக்காது. ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 மூணு பேப்பர் நீங்க எழுதணும், ஒவ்வொரு பேப்பருமே 3 மணி நேரம் அந்த எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஒவ்வொரு பேப்பருக்குமே 250 மார்க், அதாவது 3 பேப்பர் நான் சொன்னேன், 3 பேப்பருக்குமே 250 மார்க் 250 மொத்தம் 750 மார்க்குக்கு நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. அது இல்லாம உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் தென் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்துட்டு 100 மார்க் அலோகேட் பண்ணிருக்காங்க.
இதுல நீங்க ஓவராலா எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும்னா 340 மார்க் எடுத்தீங்கனாலே நீங்க இந்த மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்க இந்த போஸ்டுக்கு செலெக்ஷன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓவரால் இன்டர்வியூ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், இவ்வளவு மார்க் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க. அந்த 340 மார்க்ங்கிறது எல்லாமே லைக் இன்டர்வியூ ரெக்கார்ட்ஸ் இதெல்லாமே முடிச்சுட்டு குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ரிஃபரன்சஸ் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபைனல் செலெக்ஷன் வரும். 340 மார்க் எடுத்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா 255 மார்க் யார் இல்லைன்னா அந்த எஸ்சி எஸ்டி எஸ்சி அந்த எம்பிசி டிசி பிசி ஓபிசி எம்பிசி முஸ்லிம்ஸ் இவங்கெல்லாம் 255 மார்க் எடுத்துட்டாலே நீங்க செலக்ட் இந்த குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. குரூப் ஒன்னா ஐயோ நல்லா கிளியர் பண்ண முடியாது, அவ்வளவு 100,000 பேர் அப்ளை பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. கண்டிப்பா நம்மளால முடியும், நம்ம பண்றோம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் மறக்காம என்னோட சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு மறக்காம நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நீங்க மறக்காம என்னோட வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.